week we will see post legs of modern atomic theory and relative atomic mass. Today we are going to see average atomic mass. Before entering this topic, you want to know the meaning of the word abundance. You want to know the meaning of the word abundance. அபண்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் பத்தி படிக்க முடியும். அபண்டன்ஸ் அப்படின்னா இப்ப உன்னோட பேக் இருக்கு, பேக்ல ஃபுல்லா நீ என்ன பண்ணுவ, நோட் புக்ஸ் வச்சிருப்ப. நோட் புக்ஸ் வச்சிருக்கிறதுல புக்ஸ விட நோட் வந்து மோர் பிளேஸ் ஆக்குபை பண்ணிருக்கும். ஏன்னா ஒரு சப்ஜெக்டுக்கு அட்லீஸ்ட் மூணு நோட் மெயின்டைன் பண்ணுவ. அப்ப ஃபைவ் சப்ஜெக்டுக்கு புக் அஞ்சு புக் தான் இருக்கும், பட் ஃபைவ் த்ரீ சார் 15 நோட் இருக்கு யூஸ் பண்ணுவ. எக்ஸ்ட்ரா டைரி வச்சிருப்ப, ரஃப் நோட் வச்சிருப்ப. அப்ப மோர் பிளேஸ் உன்னோட பேக்ல எது ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா நோட். அப்ப எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் அதிக அளவு பிளேஸ ஆக்குபை பண்ணிருக்கோ அதான் நம்ம என்ன சொல்றோம், அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதிகமான இடத்த ஆக்குபை பண்ணிருக்கிறது தான் நம்ம அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப இத உன்னோட புக்ல இல்லைனாலும் ஈஸியா நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கார்பன் ஆட்டம் வச்சு பார்க்க போறோம். இப்ப கார்பன் 12, கார்பன் 13, கார்பன் 14 அப்படின்னு கார்பனுக்கு மூணு ஐசோடோபிக் ஃபார்ம்ஸ் இருக்கு. கார்பன் 12 அப்படின்னு ஒரு ஐசோடோப், கார்பன் 13 ஒரு ஐசோடோப், கார்பன் 14 அப்படின்னு ஒரு ஐசோடோப் இருக்கு. இந்த கார்பன் ஐசோடோப் 12 ஐசோடோப் பாத்தீங்கன்னா 98.9%, கார்பன் 13 1.1%, கார்பன் 14 0.0001% அப்படின்னு ஆல்ரெடி சயின்டிஸ்ட் கால்குலேட் பண்ணிருக்காங்க. இப்ப என்னன்னா 98 கார்பன் 12 வந்து நம்மளோட எர்த் கிரஸ்ட்ல 98.9% ஆக்குபை பண்ணிருக்கு, அபண்டன்ட் ஆயில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். கார்பன் 12 வந்து 98.9% இருக்கு, கார்பன் 13 பாத்தீங்கன்னா 1.1% தான் இருக்கு, கார்பன் 14 0.0001% தான் இருக்கு. இப்ப ஏன் இந்த கார்பன் 12 மட்டும் மோர் பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டா, இந்த கார்பன் 12 அப்படிங்கறது நேச்சர்லி அக்கரிங் ஐசோடோப், அதாவது நேச்சராவே எர்த் கிரஸ்ட்ல கிடைக்கிற ஐசோடோப் வந்து இந்த கார்பன் 12 ஐசோடோப். அதனாலதான் அது அதிக அளவு பெர்சன்டேஜா அபண்டன்ட் ஆயிருக்கு, அதாவது அதிகமான இடத்தை ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு 98.9% அப்படின்றது. இந்த கார்பன் 12 இருந்து தான் கார்பன் 13 கார்பன் 14 நம்ம ஃபார்ம் பண்றோம். அதனாலதான் அது கம்மியான பெர்சன்டேஜ்ல இருக்கு. ஓகேங்களா, இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நினைக்கிறேன். அபண்டன்ஸ் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் உன்னோட பேக் வச்சு சொன்னோம், அதிகமான பிளேஸ் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிற இதான் நம்ம அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ஐசோடோப்ஸ்ல, கார்பன் ஐசோடோப்ஸ்ல 3 ஐசோடோப்ஸ் இருக்கு. அந்த ஐசோடோப்ல கார்பன் 12 பாத்தீங்கன்னா 98.9, கார்பன் 13 1.1, கார்பன் 14 0.001% அப்படின்னு இருக்கு. ஏன் இந்த கார்பன் 12 மட்டும் அதிக அளவு பெர்சன்டேஜா இருக்கு அப்படின்னா, இந்த கார்பன் 12 தான் நேச்சுரலி அக்கரிங் ஐசோடோப், அதனாலதான் அதிக அளவு பெர்சன்டேஜ் நம்மளோட எர்த் கிரஸ்ட்ல கிடைக்குது. ஓகேவா, அடுத்தது நெக்ஸ்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு புக் வேணும், ஆல் சேஃபர்ஸ் புக் பேஜ் நம்பர் 93. இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தோம் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் அப்படியே 2 மல்டிப்ளை பண்ணா வர்றதுதான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு 7.1 டேபிள்ல லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். அதுக்கு கீழே பாருங்க, இப்ப ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அதோட அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏஏஏஏஏஎம் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கொடுத்துதான் ஷார்ட்டா ஏஏஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப அதுல அந்த பிளாக் லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் த வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் த மாசஸ் ஆஃப் இட்ஸ் நேச்சுரலி அக்கரிங் ஐசோடோப்ஸ். அதை மார்க் பண்ணிட்டு டிஃபைன் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு எழுதிக்கோ மேல டிஃபைன் அப்படின்னு உங்க புக்ல பென்சில் வச்சு எழுதிக்கோங்க. டிஃபைன் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா, த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் த வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் த மாசஸ் ஆஃப் இட்ஸ் நேச்சுரலி அக்கரிங் ஐசோடோப்ஸ் அப்படின்னா, த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் அப்படின்னா நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ஐசோடோப்புகளோட
weighted amount calculate பண்ணி weighted amount calculate பண்ணி சொல்லிட்டாங்க இல்லையா அதுக்கு பேரு தான் average atomic mass அப்படிங்கிறது ஓகேவா இப்போ அடுத்து புக்ல அப்படியே லைன் பை லைன் கை வச்சிட்டே வாங்க but the abundance of isotopes of each element may differ அப்ப எர்த் கிரஸ்ட்ல ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே அதோட ஐசோடோபிக் ஃபார்ம்ல கிடைக்கிறது எல்லாமே ஒரே மாதிரியே இருக்காது கார்பன் 12 க்கு 13 க்கு 14 க்கு இங்க பாத்துறோம் எல்லாமே என்னாகுது வேரி ஆகுது அப்ப எவ்ரி சேம் மாஸ்ல எந்த ஐசோடோபிக் ஃபார்மே கிடைக்காது எல்லாமே டிஃபர் ஆகும் சோ தி அபண்டன்சி ஆஃப் ஆல் தீஸ் ஐசோடோப்ஸ் ஆர் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் வைல் கால்குலேட்டிங் தி அட்டாமிக் மாஸ் அப்ப எப்படி நம்ம அதை கால்குலேட் பண்ணனும்னா அட்டாமிக் மாஸ் வச்சு தான் இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம் But next day, what do we mean by weighted average? अब weighted average ना येन्ना अपनी ना अब कोई example उन्हें कुर्तर का अब ये पार ना इप्पे इंदे example book ला कुर्तर का तुम लड़े easy या नी understand आ गए थे के उन example सुन रहे हैं इप्पो x अपनी इंद्र मुरी element डेट तो करो atomic number है इसे चंद्र letter आला ना मैं mark करूँगा अदे subscript ले रखूँ superscript ல a அது வந்து atomic mass or mass number அப்படினு சொல்றோம் இப்போ ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கறதனால ரெண்டு ஐசோடோப் இருக்கும்னு நம்ம கன்சிடர் பண்றதனால a1 அப்படினு எடுத்துக்கறோம் இதோட mass பாத்தீங்கன்னா 1 னு வெச்சுப்போம் அடுத்து ரெண்டாவது எலிமெண்ட் x atomic number z atomic mass a2 னு வெச்சுக்கறோம் இங்க mass 2 அப்படினு எடுத்துக்கறோம் இப்போ இது परसेंटेज அபண்டன்ஸ் எவ்வளவு கிடைக்குது எவ்வளவு இல்ல சும்மா நம்ம परसेंटेज அபண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் மாஸ் அப்படிங்கறதால 1 இதுக்கு செகண்ட்க்கு परसेंटेज அபண்டன்ஸ் 2 அப்படினு எடுத்துக்கறோம் இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல நாம எப்படி இந்த ரெண்டு ஐசோடோப்புக்கும் एवरेज அட்டாமிக் மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணனும் அப்படினா The average atomic mass calculate பண்றதுக்கு तो formula இருக்கு. Average atomic mass equal to இப்போ இது first mass, first isotope ஓட mass. Mass of the first isotope into abundance percentage second isotope இப்போ இத ரெண்டுத்தையும் வச்சுனா இதுதான் வந்து ஃபார்முலா एवरेज அட்டாமிக் மாஸ்க்கான ஃபார்முலா மாஸ் ஆஃப் தி இப்போ ஏன் இங்க மூணு கொடுத்திருக்கீங்க நீங்க ரெண்டு தான் செய்து இருக்கீங்க அப்படினா இது நீங்களே பாருங்க ரொம்ப அதாவது என்னது கம்மியான வேல்யூ 0.000 மூணு ஜீரோக்கு அப்புறம் 1 சோ இட் இஸ் நெகலிஜிபிள் அத நாம ஒமிட் பண்ணிரலாம் அதனால தான் ரெண்டு ஐசோடோப் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் அப்படினு சொல்றாங்க அப்ப एवरेज அட்டாமிக் மாஸ் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா மாஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஐசோடோப் இன்டு அபண்டன்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஐசோடோப் பிளஸ் மாஸ் ஆஃப் தி செகண்ட் ஐசோடோப் இன்டு परसेंटेज அபண்டன்ஸ் ஆஃப் தி செகண்ட் ஐசோடோப் இதுதான் வந்து ஃபார்முலா இப்போ புக்ல பாருங்க லெட்ஸ் கன்சிடர் an element which exists as a mixture of 50% of an isotope having a mass of 9 amu amu na last week sonno atomic mass unit adoda short form da amu abingirudhe ipa inga first element enna kuduthirukanga avanga 50% of an isotope having a mass of 9 amu abin kuduthirukanga appa adha nama eppadi ezhudhikalam s engra element அட்டாமிக் நம்பர் தெரியல z மாஸ் தான் 9 amu அப்படி கொடுத்திருக்காங்க அபண்டன்ஸ் பாத்தீங்கன்னா 50% அப்படி கொடுத்திருக்காங்க அடுத்து அடுத்த லைன் பாருங்க and 50% of an another isotope having a mass of 10 amu அடுத்து இன்னொரு ஐசோடோப் அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் 10 னு கொடுத்திருக்காங்க
இது 50% of appendix அப்படினு கொடுத்துட்டாங்க. Now we want to calculate the average atomic mass. அப்ப average atomic mass க்கு நம்ம அந்த ஃபார்முலா எழுதுறோம்லயா, mass of the first isotope into percentage appendix of the first isotope plus mass of the second isotope into abundance of the second isotope அப்படினு போட்டு உங்களோட புக்ல பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பாருங்க. மாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஐசோடோப் அப்படிங்கிறதுக்கு ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், இப்ப இதோட மாஸ் பாத்தீங்கன்னா அப்படியே நான் ஃபார்முலா எழுதாத எழுதுறேன், மாஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஐசோடோப் 9 இன்டு பெர்சன்டேஜ் அபண்டன்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஐசோடோப் 50% னு கொடுத்திருக்காங்க. அப்ப 50%ன்றதுனால பை 100. இப்ப மாஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஐசோடோப் இன்டு பெர்சன்டேஜ் அபண்டன்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஐசோடோப் பிளஸ் mass of the second isotope 10 into abundance other percentage abundance of the second isotope அதுவும் 50/100. இப்ப இத சிம்பிளிஃபை பண்ணுங்க, 2 டைம்ஸ் 9/2 அப்படினா 4.5 பிளஸ் இது 2 இத ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணா 5 equal to 9 amu 9.5 amu அப்படினா ஆன்சர் வந்துருக்கும். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணனும், ரொம்ப ஈஸி, வெரி சிம்பிள். அந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்ததுன்னா ஈஸியா போட்டுடலாம். இப்ப 9.5 amu அப்படினு உங்களுக்கு புக்ல இருக்கிற ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, தி அட்டாமிக் மாஸஸ் ஆஃப் an எலிமெண்ட்ஸ் गिवन இன் தி பீரியாடிக் டேபிள் ஆர் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸஸ். இப்போ நெக்ஸ்ட் லெசன் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் லெசன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பீரியாடிக் டேபிள் ஒன்னு கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு எலமெண்ட் அதாவது 118 எலமெண்ட் அக்கர் இன் தி எர்த் க்ரஸ்ட் அப்படினு பார்த்தோம் இல்லையா. இப்ப ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஹைட்ரஜன், ரெண்டாவது ஹீலியம், மூணாவது லித்தியம் அப்படி அதுல அந்த ஆர்டர்ல அட்டாமிக் நம்பர் ஆர்டர்ல அத வரிசைப்படுத்தி இருப்பாங்க. இப்ப அதுல பாத்தீங்கன்னா இப்ப ஹைட்ரஜன் அப்படிங்கறது நம்மளோட புக்லயே எடுத்து பாருங்க, பேஜ் நம்பர் புக் பேஜ் நம்பர் 108 periodic table of the elements அப்படினு இருக்கும். பேஜ் நம்பர் 108 எடுத்துக்கோ. அதுல ஹீலியம்ன்றது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாரு. அதுல லெஃப்ட் சைடு பார்த்தனா 1 அப்படினு கொடுத்திருப்பாங்க அந்த பாக்ஸ்ல. ரைட் சைடு பாத்தீங்கன்னா 1.008 அப்படினு கொடுத்திருப்பாங்க. இப்போ இங்க ஹியர் 1 இஸ் தி அட்டாமிக் நம்பர், 1.008 இஸ் தி அட்டாமிக் மாஸ். அப்ப பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பரும் கொடுத்திருப்பாங்க, அட்டாமிக் மாஸும் கொடுத்திருப்பாங்க. சோ பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறது இந்த 1.008 அப்படிங்கிற அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது எதுனா இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் தான். அப்படியே வெறும் ஒரு ஐசோடோப் மட்டும், இப்ப கார்பன் 12 அப்படின்னா அதோட மட்டும் கிடையாது. இப்ப ஹைட்ரஜன்ல எத்தனை ஐசோடோப்ஸ் இருக்கு, 3 இருக்கு. லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் டியூட்ரியம், ட்ரீட்டியம் அப்படின்னு இன்னொன்னு 3 இருக்கு. அப்ப அதோட அபண்டன்ஸ கால்குலேட் பண்ணி தான், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கால்குலேட் பண்ணி தான் 1.008 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த பீரியாடிக் டேபிள்ல கொடுத்திருக்கிற அட்டாமிக் மாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கால்குலேட் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம்டைம்ஸ் தி டேர்ம் அட்டாமிக் வெயிட் இஸ் யூஸ்டு டு மீன் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஒரு சில நேரத்துல மட்டும் எதை வச்சு கால்குலேட் பண்ணிருக்காங்க, அட்டாமிக் வெயிட்ட வச்சும் கால்குலேட் பண்ணிருப்பாங்க இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். அடுத்தது மோஸ்ட் இட் இஸ் அப்சர்வ் ஃப்ரம் தி பீரியாடிக் டேபிள் தட் அட்டாமிக் மாசஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் ஆர் நாட் ஹோல் நம்பர்ஸ். அந்த பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா அந்த அட்டாமிக் மாசஸ் எல்லாமே ஹோல் நம்பராகவே இருக்காது, 12, 50, 80 இப்படின்னு ஹோல் நம்பர்ஸாவே இருக்காது. மோஸ்ட் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் வந்து என்னது இப்படி பாயிண்ட்ல தான் அதோட அட்டாமிக் மாஸ் இருக்கும். பிகாஸ் ஆஃப் தி ரீசன் ஆஃப் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்னால ஹோல் நம்பராவே இருக்காது, இந்த மாதிரி பாயிண்ட் ஆன பிராக்ஷன்ல தான் இருக்கும். அடுத்தது ஃபார் இன்ஸ்டன்ஸ் தி அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் கிவன் இன் தி பீரியாடிக் டேபிள் இஸ். இப்போ அந்த பீரியாடிக் டேபிள பாருங்க, 108 பேஜ் நம்பர் 108 எடுங்க. அதுல எதோடது கார்பனோடது பாருங்க, கார்பனோடது பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 6 கார்பனோட அட்டாமிக் நம்பர் பேஜ் நம்பர் 108 பீரியாடிக் டேபிள் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ். அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா இப்ப கார்பன் அப்படின்னு கொடுத்து இப்படி 6 கொடுத்திருக்காங்க அட்டாமிக் நம்பர்,
அதோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் 9.012.
அடுத்து அட்டாமிக் நம்பர் 5 எலமெண்ட் நேம் போரான் அதோட एवरेज அட்டாமிக் மாஸ் 10.811 இப்போ ஃபர்ஸ்ட் 5 எலமெண்ட்கான एवरेज அட்டாமிக் மாஸ் உனோட புக்ல கொடுத்திருக்காங்க அத பாத்துக்கோங்க அடுத்து தான் கால்குலேஷன் ஆஃப் एवरेज அட்டாமிக் மாஸ் அப்படினு கொடுத்து சால்வ் தி ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள் 1 அண்ட் 2 அப்படினு கொடுத்திருக்காங்க இப்போ நான் போர்டுல வொர்க் அவுட் பண்ண மாடல்ல நீங்க அந்த எலிமெண்ட்டை இந்த மாதிரி எழுதி போங்க இந்த மாதிரி எழுதினா ஈஸியா உங்களுக்கு மேல இருக்கதையும் கீழ இருக்கதையும் மல்டிப்ளை பண்ணுங்கிறது ஞாபகம் வரும் அப்ப இந்த மாதிரி அத எழுதிட்டு அத வொர்க் அவுட் பண்ணி கரெக்ட்டான ஆன்சர் செக் பண்ணிட்டு அசைன்மென்ட் நோட்ல வெச்சிருங்க நெக்ஸ்ட் எஸ்டி டைம் டேபிள் வரும்போது என்கிட்ட வந்து கரெக்ஷன் வாங்கிக்கோங்க இப்ப ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஆக்சிஜனோட டேபிள் பார்த்தல அவங்களே கொடுத்துட்டாங்க परसेंटेज அபண்டன்ஸ் கொடுத்துட்டாங்க மூணு ஆக்சிஜனோட மூணு ஐசோடோப் கொடுத்திருக்காங்க அதோட மாஸும் கொடுத்துட்டாங்க परसेंटेज அபண்டன்ஸ் கொடுத்திருக்காங்க இப்ப परसेंटेज அபண்டன்ஸ் ஃபர்ஸ்ட்க்கு பாருங்க கார்பன் 16 க்கு 99.757 அப்படிங்க இருக்கு இப்போ கீழ பாத்தீங்கன்னா 0.99 இப்ப அந்த 99.757 அப்படி இருக்குறத என்ன பண்ணிட்டாங்க 99.757 परसेंटेजனா டிவைடட் பை 100 அப்ப 100 ஆல டிவைட் பண்றோம் போது ரெண்டு ஜீரோனா அந்த ரெண்டு டிஜிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம பாயிண்ட் வச்சு புக்ல அப்படியே டைரக்டா கொடுத்துடறோம் ஓகேவா அதனால कंफ्यूज ஆயிக்காதீங்க அதே மாதிரி கீழ பாத்தீங்கன்னா போரானுக்கும் அப்படிதான் நீ எழுதிக்கோ போரான் 10 செகண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் போரான் 10 போரான் 11 அப்படி கொடுத்திருக்காங்க போரான் 10 ஓடதும் அபண்டன்ஸ் வந்து 20% னு கொடுத்திருக்காங்க போரான் 11 க்கு 80% னு கொடுத்திருக்காங்க அப்ப இதே மாதிரி எழுதிக்கிறேன் இப்ப போரான் அப்படினா இங்க 10 க்கு 20% போரான் 11 னா 80% னு கொடுத்திருக்காங்க இதே மாதிரி நீங்க ஃபார்முலா எழுதி வொர்க் அவுட் பண்ணிருங்க ரெண்டு ப்ராப்ளமும் ஈஸியா போட்டுறலாம் அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் மாலிக்யூல் அண்ட் மாலிகுலர் மாஸ் இப்ப மாலிக்யூல் அப்படினா என்னன்னு உங்களுக்கு டெஃபினேஷன் தெரியும் நினைக்கிறேன் we know the definition of molecule two or more atoms combined to form molecule ரெண்டு அல்ல மூணு நாலு atoms combined ஆகி உருவாகிறது தான் molecule அப்ப டெஃபினேஷன் ஆஃப் molecule அப்படி கேட்டீங்கன்னா டிஃபைன் molecule அப்படினா you have to write two or more atoms combined to form molecules அப்படினா நீங்க அப்படியே மூணாவே எழுதணுமா இதெல்லாம் வந்து லோயர் கிளாसेसல நீங்க படிச்சது 8th 7th 8th லயே ஆட்டம்னா என்ன மாலிகூல்னா என்ன அப்படினு சொல்லி லோயர் கிளாसेसல நீங்க ரீட் பண்ணிருக்கீங்க அப்ப டிஃபைன் மாலிகூல் அப்படினா நீங்களாவே எழுதணும் உங்களுக்கு சொல்ல தெரியும் மாலிகூல்ஸ் அப்படினா two or more atoms combined to form molecule இப்போ உங்களுக்கு புக்லயே கொடுத்திருக்காங்க பாருங்க except noble gases atoms of most of the elements are found in the combined form with note பண்ணிக்கோங்க அப்ப எலிமெண்ட்ஸ் வந்து எலிமெண்ட்ஸ்ல இருக்கிற அந்த atoms எலிமெண்ட்ஸ்ல இருக்கிற atoms அதுக்குள்ளாரியே அது கம்பைன் ஆகலாம் அதாவது அந்த எலிமெண்ட்ல இருக்கிற இன்னொரு atom கூட கம்பைன் ஆகலாம் அப்படி இல்லைன்னா are atoms of other elements atoms of other elements அப்ப வேற எலிமெண்டோட கம்பைன் ஆகும் அதுதான் வந்து மாலிகூல் அப்படிங்கிறது இப்ப வித் இட்செல்ஃப் இப்ப ஆக்ஸிஜன் அப்படினா நம்ம O2 அப்படினு எழுதுவோம் இப்ப இத பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஸிஜன் ஆட்டம் இன்னொரு ஆக்ஸிஜன் ஆட்டத்தோட சேர்ந்து தான் இந்த ஆக்ஸிஜன் மாலிகூல் நமக்கு கிடைக்குது அப்ப இது வந்து என்னது ஆக்ஸிஜன் ஆக்ஸிஜனோட வித் இட்செல்ஃப் அப்படி வந்துச்சு இல்லையா வேர்ட் அப்ப அந்த ஆக்சிஜன் ஆட்டம் அதோட இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டத்தோட சேர்ந்து தான் ஆக்சிஜன் மாலிகூல் கிடைக்குது இது சேம் எலிமெண்ட் அடுத்தது டிஃபரண்ட் எலிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளே எடுத்துப்போம் வாட்டர் H2O இப்ப இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் பிளஸ் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் அப்ப வேற ஹைட்ரஜன்ங்கிற எலிமெண்ட் வேற ஆக்சிஜன்ங்கிற எலிமெண்ட் வேற அப்ப டூ டிஃபரண்ட் எலிமெண்ட்ஸ்ல இருந்து ஒவ்வொரு ஆட்டம் கம்பைன் அதாவது ஹைட்ரஜன்ல ரெண்டு ஆட்டமும் ஆக்சிஜன் ஒரு ஆட்டமும் கம்பைன் ஆகினா நமக்கு H2O அப்படிங்கிற மாலிகூல் கிடைக்குது ஓகேவா இதுதான் வந்து மாலிகூலுக்கான டெஃபினேஷன் அடுத்து பாருங்க இட் இஸ் கால்ட் அஸ் எ மாலிகூல் எ மாலிகூல் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ் ஹெல்ட் டுகெதர் பை ஸ்ட்ராங் கெமிக்கல் போர்சஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தட் இஸ் கெமிக்கல் பாண்ட்ஸ் அப்ப ஸ்ட்ராங் போர்சஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கெமிக்கல் போர்சஸ் ஆஃப் அட்ராக்ஷன்
केमिकल फोर्स ऑफ अट्रैक्शन एटम को नडुवुल इंटरमॉलिक्युलर फोर्स इरुक्कु अप्पडि नम्म लेवल क्लासेस्ल पडिच्चिरुक्कोम अदे माधिरी इंगे रेंडु एटमुम स्ट्रांग केमिकल फोर्स ऑफ अट्रैक्शनल कंबाइंड आगि इरुक्कु अदुक्कु पेर दान केमिकल बॉन्ड नींगा पडिपींगा அடுத்த லெசன்ல இல்ல ஆல்ரெடி நாகலட்சுமி மிஸ் வில் டீச் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ்ல பாண்ட் அப்படினா டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் அப்படி நடத்திப்பாங்க இப்படி போட்டா இது சிங்கிள் பாண்ட் இப்படி போட்டா இது டபுள் பாண்ட் அப்ப இந்த மாதிரி இந்த பாண்ட்ஸ் மூலமா சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் மூலமா அந்த எலிமெண்ட்ல இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து ஒன்னோட ஒன்னு கம்பைன் ஆகி இருக்கு பெனன்ஸ் அதே மாதிரி இதுல மாலிகுல்ஸ் இந்த டிஃபரண்ட் எலிமெண்ட்ல இருக்கிற இந்த ஹைட்ரஜனோ ஆக்ஸிஜனோ केमिकल बॉन्ड மூலமா கம்பைன் ஆகி இருக்கு இப்போ இதுதான் நம்ம மாலிக்யூல் அப்படினு சொல்றோம் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7.2.1 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ் எ மாலிக்யூல் மே கண்டெயின் ஆட்டம்ஸ் ஆஃப் தி சேம் எலிமெண்ட் ஆட்டம்ஸ் ஆஃப் தி சேம் எலிமெண்ட் அப்படினா ஒரே எலிமெண்டா இருக்கும் ஆக்ஸிஜன் நைட்ரஜன் அடுத்து ஹைட்ரஜன் இந்த மாதிரி ஒரே சேம் எலிமெண்டா இருக்கும் அதுதான் ஆட்டம்ஸ் ஆஃப் தி சேம் எலிமெண்ட் ஆர் மே கண்டெயின் ஆட்டம்ஸ் ஆஃப் டூ ஆர் மோர் எலிமெண்ட்ஸ் ஜாயின்ட் இன் எ ஃபிக்ஸ்ட் ரேஷியோ டூ ஆர் மோர் டிஃபரண்ட் எலிமெண்ட்ஸ் க்கு நாம இப்ப பார்த்த வாட்டர் அடுத்து கார்பன் டை ஆக்சைடு वाटर कार्बन डाइऑक्साइड नाइट्रोजन ऑक्साइड हाइड्रोजन क्लोराइड डिफरेंट एलिमेंट्स रेशियो कंबाइंड आगे मॉलिक्यूल्स फॉर्म आगे सो ए मॉलिक्यूल मे कंटेन एटम्स ऑफ सेम एलिमेंट और मे कंटेन एटम्स ऑफ टू आर मोर एलिमेंट्स नम्म रेंडु एलिमेंट उल्लद दान पाथिरुक्कोम मोर एलिमेंट्स ना नेटिक पाते मारे C6H12 ओल्ड अगेन C12H22 ओल्ड अगेन इपड़ी वेर वेर मून मोर देन टू एलिमेंट्स वंदे कंबाइंड आके इन मादरी फॉर्म आ गए ग्लूकोस सुक्रोस अब एक सॉरी मोर देन टू एलिमेंट्स कंबाइंड आके मॉलिक्यूल्स पता नहीं मॉलिक्यूल्स फॉर्म आ गए ओके नेक्स्ट in accordance with the law of definite proportion the law of definite proportion padi idu undu ipa carbon na 6 da hydrogen na 12 da oxygen na 6 da ipdi seidha da 6 atoms of carbon 12 atoms of hydrogen 6 atoms of oxygen for combined ana kedaikkudiyadhu glucose ipa idhula oxygen 5 da idhu vandu 11 da andha maadhiri irundha adukku peru glucose kedaiyadhu appa definite proportion padi கரெக்ட்டா 6 கார்பன் 12 ஹைட்ரஜன் 6 ஆக்ஸிஜன் கம்பைன்ட் ஆனா கிடைக்கக்கூடிய அந்த நியூ ஃபார்முக்கு பேரு குளுக்கோஸ் அப்ப டெஃபினைட் ப்ரோபோர்ஷன்ல கம்பைன்ட் ஆகியிருக்கு அடுத்து தஸ் எ மாலிக்யூல் மே பீ an எலிமெண்ட் ஆர் எ காம்பவுண்ட் அது வந்து என்னது எலிமெண்ட் ஆகவும் இருக்கலாம் இல்ல காம்பவுண்ட் ஆகவும் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்க மாலிக்யூல்ஸ் இஃப் தி மாலிக்யூல் இஸ் மேட் ஆஃப் similar kind of atoms then it is called homoatomic molecule idha mark panikonga what is homoatomic molecule appadina answer if the molecule is made of similar kind of atoms so similar kind of atoms na idhu dhaan O2 adha oxygen nitrogen hydrogen ore maadhiriyana atoms irukkadhu ore element la ore maadhiriyana atoms irukkadhu adukku andha maadhiri irundhuduna similar kind of atoms irunduchuna adukku peru होमो अटॉमिक मॉलिक्यूल அதாவது இப்ப என்ன இது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மாலிக்யூல் அப்ப மாலிக்யூல நம்ம எப்படி கிளாசிஃபை பண்றோம் அப்படினா ஃபர்ஸ்ட் ஹோமோ அட்டாமிக் மாலிக்யூல் அடுத்து ஹெட்டரோ அட்டாமிக் மாலிக்யூல் அப்படினு சொல்லி டு டைப்ஸ் ஆ நம்ம கிளாசிஃபை பண்றோம் இந்த மாலிக்யூல அப்ப ஹோமோ அட்டாமிக் மாலிக்யூல் அப்படினா மேட் ஆஃப் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருந்ததுனா அது ஹோமோ அட்டாமிக் மாலிக்யூல் இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்க அடுத்த டூ லைனை அண்டர்லைன் மார்க் பண்ணிக்கோங்க தி மாலிக்யூல் தட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் எலிமெண்ட்ஸ் இஸ் கால்ட் ஹெட்டரோ அட்டாமிக் மாலிக்யூல் அப்ப டிஃபரண்ட் எலிமெண்ட்ஸோட
atoms combine aagi form aachina adukku peru heteroatomic molecules okay va molecules ah two types ah classify pandrom homoatomic molecules and heteroatomic molecules appdi two types ah classify pandrom homoatomic molecules na similar kind of atoms adhaadu or element la similar kind of atoms combine aagi molecule form aachina adu homoatomic molecule heteroatomic molecule appadina different elements la atoms combine aagi molecule form aachina adukku peru heteroatomic molecule அடுத்தது a compound is a heteroatomic molecule அப்ப காம்பவுண்ட்ஸ் எல்லாம் எதில வந்துரும் பாத்தீங்கன்னா heteroatomic என்ன காம்பவுண்ட்ஸ் அப்படினா two or more elements combined to form compound அப்ப காம்பவுண்ட் அப்படிங்கிறது ரெண்டு அல்லது மூணு எலிமெண்ட் கம்பைன்ட் ஆகி ஃபார்ம் ஆகிறதுனால அது காம்பவுண்ட் எல்லாமே heteroatomic molecule ல கன்சிடர் ஆகும் அடுத்தது the number of இதே மாதிரி பண்ணிக்கோங்க the number of atoms present in the molecule is called its atomicity define atomicity அப்படினா இந்த ஆன்சர் the number of atoms present in the molecule ஒரு மாலிக்யூல்ல how many atoms are present அததான் நாம என்ன சொல்றோம் அப்படினா atomicity அப்ப atomicityனா the number of atoms present in the molecule is called its atomicity இப்போ இதையும் இந்த atomicity-ய பேஸ் பண்ணி மாலிக்யூல்ஸ் four types ஆ கிளாசிஃபை பண்ணிருக்காங்க அது கீழ 7.4 ல இருக்கு பாருங்க classification of molecule atomicity 1 ஆ இருந்தா அதுக்கு பேரு மோனோஅட்டாமிக் அட்டாமிசிட்டி 2 ஆக இருந்துச்சுனா டைஅட்டாமிக் 3 ஆ இருந்துனா டைஅட்டாமிக் மோர் தென் 3 அப்படினா பாலிஅட்டாமிக் அப்ப அதோட அட்டாமிசிட்டி அட்டாமிசிட்டினா முதல்ல நாம வச்சுக்கோங்க how many atoms are present in the molecules தா அட்டாமிசிட்டி அப்படினு சொல்றோம் அப்ப ஒரு ஆட்டம் மட்டும் இருந்துச்சுனா அதுக்கு மோனோஅட்டாமிக் ரெண்டு ஆட்டம் இருந்துச்சுனா அது டைஅட்டாமிக் மூணு இருந்ததுனா ட்ரைஅட்டாமிக் நாலு இருந்துச்சுனா பாலிஅட்டாமிக் அப்படினு கிளாசிஃபை பண்ணிருக்காங்க இப்போ அடுத்து லெட் us consider ஆக்ஸிஜன் ஆக்ஸிஜன் gas exists in two allotropic form ஆக்ஸிஜன் O2 and ஓசோன் O3 இப்போ ஆக்ஸிஜனை ரெண்டு allotropic formல O2னும் O3 அப்படினும் இங்க கொடுத்திருக்காங்க இப்போ O2னா ரெண்டு ஆக்ஸிஜன் ஆக்ஸிஜன் பிளஸ் ஆக்ஸிஜன் 3னா மூணு ஆக்ஸிஜன் ஆட்டம் கம்பைன் டு ஃபார்ம் ஓசோன் இப்போ இதுல இந்த ஆக்ஸிஜன் மாலிக்யூல் there are two oxygen atoms so its atomicity is 2 இப்போ O2 னு எடுத்துக்கிட்டீங்கனா ரெண்டுங்கிறது எத்தனை ஆக்ஸிஜன் ஆட்டம் கம்பைன் ஆகி அந்த மாலிக்யூல் ஃபார்ம் ஆயிருக்குங்கிறது அப்ப 2 ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகிறதுனால இது வந்து என்னது அட்டாமிசிட்டி அதுக்கு 2 so its atomicity is 2 since both the atoms are similar ரெண்டுமே என்னது similar atoms oxygen and oxygen similar atoms ஆ இருக்குறதுனால ஆக்ஸிஜன் ஆக்ஸிஜன் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆட்டம் அட்டாமிசிட்டி 2 அப்ப இத நாம என்ன சொல்றோம் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆட்டத்துக்கு ஹோமோ அட்டாமிசிட்டி 2 அப்படிங்கறதனால டை அட்டாமிக் ஓகேவா புரியதா சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆக்ஸிஜன்ன்றது சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அதனால அது ஹோமோ அட்டாமிக் ஹோமோன்னு எழுதிட்டோம் அட்டாமிசிட்டி 2 அப்ப 2 இருந்ததுனா அது டை அட்டாமிக்னு சொல்வோம் அப்ப ஹோமோ டை அட்டாமிக் அதே மாதிரி ஆக்ஸிஜனுக்கு இங்க ஓசோன் பாருங்க சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆட்டம் அப்ப ஹோமோ ஆனா அட்டாமிசிட்டி 3 அப்ப ட்ரை அட்டாமிக் ஓகேவா ட்ரைப ஓசோன் அப்படிங்கிறது ட்ரை அட்டாமிக் மாலிக்யூல் அப்படினாரு அதுக்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க வேற சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் गिवन டை அட்டாமிக் மாலிக்யூல்ஸ் ஹைட்ரஜன் நைட்ரஜன் அடுத்து ஹாலஜன்ஸ்ல ஃப்ளோரின் F2 குளோரின் ரெண்டு குளோரின் Cl + Cl கம்பைன் ஆகி Cl2 அப்படிங்கற குளோரின் மாலிக்யூல் அடுத்து புரோமின் அண்ட் அயோடின் இதெல்லாம் வந்து ஹோமோ டை அட்டாமிக்கான எக்ஸாம்பிள் உங்களோட books-ல கொடுத்திருக்காங்க அடுத்து ஓசோன் கண்டெய்ன்ஸ் 3 ஆக்ஸிஜன் ஆட்டம்ஸ் இப்போ பார்த்துட்டோம் ஓசோன்ல 3 ஆக்ஸிஜன் ஆட்டம் இருக்கு சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அது அட்டாமிசிட்டி 3 அதனால ஹோமோ ட்ரை அட்டாமிக் அப்படிங்கறத அடுத்த பாராகிராஃப்ல கொடுத்திருக்காங்க அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா consider hydrogen chloride இப்ப hydrogen chloride அப்படினா அதோட ஃபார்முலா HCl இப்ப இதுல H அப்படிங்கறது hydrogen Cl ங்கிறது chlorine அப்ப different element ஆயிடுச்சு ஓகேவா hydrogen chloride it consists of two atoms but of different elements ரெண்டு atom இருக்கு பட் ஆனா என்னது hydrogen atom வந்து chlorine atom வந்து அப்ப different elements that is hydrogen and chlorine so its atomicity is 2 it is a hetero டைஅட்டாமிக் மாலிக்யூல் ஏன்னா டிஃபரண்ட் எலிமெண்ட் ஹைட்ரஜன் ஒரு எலிமெண்ட் குளோரின் ஒரு எலிமெண்ட் அப்ப டிஃபரண்ட் எலிமெண்ட் ஆயிருக்கா ஹெட்ரோ அடுத்து இதுக்கு அட்டாமிசிட்டி ஹைட்ரஜனுக்கு 1 குளோரின் 1 தான் அப்ப 2
atomicity 2 ங்கறதனால hetero diatomic அப்ப hydrogen chloride அப்படிங்கிறது hetero diatomic molecule similarly the water molecules contains அதே மாதிரி hydrogen chloride மாதிரி water h2o different element atomicity இங்க 2 oxygen ஒண்ணு அப்ப 3 அப்ப hetero triatomic molecule ஓகேவா இதுதான் வந்து உங்க புக்ல கொடுத்திருக்கிறது அதோட அட்டாமிசிட்டி வாட்டரோட அட்டாமிசிட்டி 3 அப்படினு கொடுத்திருக்காங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படினு நினைக்கிறேன் ஓகேவா இதோட இருக்கட்டும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல we will see relative molecular mass ஓகேவா thank you children